வணக்கம். மலேசியா நாட்டில் பினாங்கு மாநிலத்தில் சுப்ராங் பிறை பகுதியில் உள்ள சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியின் புதிய கட்டட புகுவிழாவின் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு பினாங்கு மாநில துணை முதல்வர் மக்கள் நாயகன் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அவர்கள், பினாங்கு மாநில மலேசியா குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவரும் பெர்மாத்தாங் திங்கி தமிழ் பள்ளியின் வாரிய குழு தலைவருமான டத்தோ கா.புலவேந்திரன் அவர்கள், பாகண்டாலம் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி, செபராங் பிறை நகராண்மை கழக உறுப்பினர் டேவிட் முசல், தொழிலதிபர் டத்தோ சவுந்தரராஜன், மாநில தமிழ் பள்ளியின் சிறப்பு நடவடிக்கை குழு தலைவர் கே. அன்பழகன், சுங்கை பக்காப் சட்டமன்ற உறுப்பினர் அமர் பிரித்திபால் அப்துல்லா, பத்துகவா நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரிப்பட்டு, புக்கித்தம்பூன் சட்டமன்ற உறுப்பினர் கே. சுனேக் மற்றும் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளாது கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி நிருபர்களிடம் தெரிவித்தது: புதிய பள்ளி வேண்டும் என கூறி கடந்த 20 வருடங்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்திய பின்னர் கடந்த 2008ஆம் ஆண்டு பினாங்கு மாநிலத்தில் பக்கத்தான் ஹராப்பான் ஆட்சி அமைந்த பின்னர் சுமார் 20 லட்சம் வெள்ளி செலவில் 2.1 ஏக்கர் தனியார் நிலம் இப்பள்ளிக்கு வாங்கப்பட்டதாகவும், பின்னர் முந்தைய மத்திய அரசாங்கத்தின் சுமார் 96 லட்சம் வெள்ளி செலவில் 4 மாடி கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கான சிறப்பு பூஜையும் அண்மையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது என்று பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறினார். பினாங்கு மாநில பொறுத்தமட்டில் ஒரு சிறப்பு என்னவென்றால், பினாங்கு மாநிலத்தில் பக்கத்தான் அரசின் ஆட்சியில் பல தமிழ் பள்ளிகளுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டும் புதிய தமிழ் பள்ளிகள் நிர்மாணிக்கப்பட்டு உள்ளன. அது மட்டுமின்றி பள்ளி மாணவர்கள், உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தேவையான பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருவது பொதுமக்களிடையே மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக உள்ளது. நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி. Press the bell icon on the YouTube app and never miss another update.